எல்லாருக்கும் வணக்கம். செங்கோட்டையில் சங்கத்திலிருந்து தான் வந்து முதல் முறையாக பத்திரிகைக்கு சென்னைக்கு போனேன். விஜயவாதம் மூலமாக ஒரு 20 வருடங்கள் பல பத்திரிகைகளில் பணியாற்றியாச்சு. அது தினமணி இணையத்தினுடைய ஆசிரியராக, சக்தி விகடன் பொறுப்பாசிரியராக, கல்கியிலிருந்து வரக்கூடிய தீபம் பத்திரிகையினுடைய ஆசிரியராக, ஏசியா நெட் நியூஸ் அதனுடைய பொறுப்பாளராக, இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதாவது பிரிண்ட் மீடியா, வானொலி, தொலைக்காட்சி, அது தூர்தர்ஷனில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்காக நம்மளுடைய கருத்தை சொல்வதற்கு, நம்மளுடைய ஆங்கிளில் அதை கொண்டு போகிறதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னதாக இந்த தினசரி.com நான் ஆரம்பித்து அதை வந்து முழுக்க முழுக்க ஒரு டெடிக்கேட்டடாக நான் நமக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். அது இதில் வந்து செய்திகள் தொடராக நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் சார் சொன்ன மாதிரி அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த நிகழ்ச்சி இதை வந்து செஞ்சிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நம்மளுடைய வட்டத்தில் தமிழர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு, நல்ல புரிந்துணர்வு நிறைய இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி விங் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய மக்கள் ஆகட்டும் எல்லோருமே ஃபேஸ்புக் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் நம்மளுடைய செய்தியை நிறைய கொண்டு போய் நிறைய விவாதிக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றம் வந்து இப்போ வந்திருக்கு. ஆக நான் வந்து எழுத்தால் பேசுபவன், இப்போ பேசுவதற்கான நேரம் ரொம்ப குறைவு. அதனால் அனைவரிடம் வந்து விடைபெற்று கொண்டு உங்கள் அனைவருக்காக வந்து நான் பிறந்த பண்ணி திருச்சி. திருச்சியில் இதே 800 தான் பிறந்தது. நான் நேட்டிவ் செங்கோட்டையாக இருந்தால் கூட இந்த காவிரிக்கும் தாமிரபரணிக்கும் ஒரு இணைப்பு பாலம் நான். ஆகவே இந்த இடத்துல நம்மளுடைய விருதை பெறுவதற்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது பெறுவதற்கு ரொம்ப நன்றி. இது பல வகைகளில் ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. நான் முக்கியமான 3 விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்திட்டு இருந்தேன். ரொம்ப குறைவான நேரம் தான். ஒன்று, முதல்ல முக்கியமான விஷயம், இந்த தருணத்தில் தொண்டன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குதான். தொண்டன்ற பத்திரிகையை பற்றி வரம் இதழிலேயே பற்றி வந்திருக்கு. அரவிந்தன் எழுதியிருக்கிறாரு. அரவிந்தன் நீலகண்டன் தமிழில் வந்த முதல் இந்துத்துவ பத்திரிகை தொண்டன் 1946-47 வந்திருக்கு. வழக்கம் போல ஒரு சித்திதழுக்கே உரிய பிரச்சனை. 1.5 வருஷத்தில் இதழ் நின்றுச்சு. அந்த இதழ் பத்திர கட்டுரை வலம் இதழ் வந்தப்போ கரெக்டாக 1.5 வருஷம் ஆயிருந்தது. நம்ம தொடர்ந்து நடத்துவோமா நடத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஆனால் 3வது வருஷத்தில் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 1. 2வது, இந்துத்துவ அறிவியக்கம் பற்றின ஒரு சின்ன விஷயம். பொதுவாக இந்துத்துவ அறிவியக்கம் அத்தனை பலமானதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. எனக்குமே அந்த குற்றச்சாட்டு ரொம்ப ஒரு பலமாக இருந்தது. ஆனால் இந்துத்துவ அறிவியக்கம் அப்படிங்கிறத இந்துத்துவவாதிகள் நினைக்கிறவங்க எல்லாருமே, ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அல்லது தன்னை ஆர்எஸ்எஸ்ஸோடு பாஜகவோடு நேரடியாக இணைத்துக் கொள்ளாத பலராக இருக்கட்டும், எல்லாருமே இந்துத்துவ செயல்பாடு அறிவியக்கம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சேவை சார்ந்ததாக பார்க்குறாங்க. அதாவது சேவை வேறு, இந்துத்துவ அறிவியக்கம் வேறுன்றது தேவையில்லை நினச்சதுனால தான் அவங்க அறிவியக்கம் அப்படிங்கிறத ஒன்று தனியாக எடுத்துகிட்டு போகலை. இது வந்து எனக்கு இப்போதான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு டிபேட்ல எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. இதுவும் அரவிந்தனோட முக்கியமான ஒரு கருத்தாக சொன்னார். அதை யோசிக்கும் போது அதுதான் காரணம், அறிவியக்கம்ங்கிறது தனியாக வளரல அப்படிங்கிறதுக்கான காரணம். அந்த வகையில் யோசிச்சு பார்த்தா, சேவை செயல்களுக்கு முன்னாடி அறிவியக்கக்காரர்கள்னு சொல்லக்கூடிய வளம் உட்பட பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு மாற்று குறையுதாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்களோட சேவை காரணமாகத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பல அமைப்புகளோட சேவை காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்களாம் இந்த அளவுக்கு வர முடியுதுன்னு ஒத்துக்கிறேன். அதே சமயம் கால மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அறிவியக்கம் அப்படிங்கிறது தனியாகவும் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதற்கு செயல்படணும் அப்படின்னு நிஜமாக கேட்டுக்கிறேன். அதுக்கு வளம் ஒரு சிறிய தொடக்கப்படி, ஒரு சித்திதல் தான் அது, ஒரு சிறிய தொடக்கப்படி, அது தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வளம் மாதிரியான 1000-1000 பத்திரிகைகள் வர வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பெரும் பத்திரிகையோட தேவை எவ்வளவு இருக்கோ அதே மாதிரியே சிற்றிதழோட தேவை எப்போதுமே இருக்குது. இதில் தான் சில விஷயங்களை நீங்கள் தீவிரமாக பேச முடியும், ஒரு விரிவாக ஒரு விஷயத்தை பற்றியே விரிவாக பேச முடியும். ஸோ அதுக்கான தேவை இருக்குது. அதை புரிந்து கொண்டு வளம் மாதிரியான இதழ்கள் 1000-1000 வர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வளம் இதழுக்கு தொடர்ந்து ஊக்கம் தந்து கொண்டும் உதவி செய்து கொண்டும் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை நண்பர்களுக்கும், மிக குறிப்பாக அதில் எழுதக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும், அவங்க இல்லைன்னா வளம் இதழ் இல்லை, அவரை அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் இதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த மாதிரியான விருதுகள் நிச்சயம் உதவும் நினைக்கிறேன். வளம் மாதிரியான 1000 இதழ்கள் வர்றதுக்கு இந்த மாதிரியான விருதுகள் உதவட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரெஸ்பெக்டட் டாக்டர் ஸ்ரீமதி பிரேமா குமார், ஸ்ரீமதி பிரேமா நந்தகுமார் ஜி, சீனியர் ஜர்னலிஸ்ட், மீடியா பர்சனாலிட்டிஸ்,
those who are awarded. I cannot say that they are awarded, but award itself get awarded by them. Dr. Tri Shakti Sundar Amanji, Senkoti Shri Ramji, Haran Prasannaji. There was a big question since yesterday when I have to come here for speaking, in which language I should speak, in English or Hindi. I was asking them. I am more comfortable in Hindi, because expressing the view that is in Matra Bhasha, that is more easy. But the narrative which is going on in Tamil Nadu, it is always a big question for everyone who came here on Pravas. So I was asking them in which language I should speak. They have two translators. They said we have to translate in Tamil. Either you speak in Hindi or English. If in Hindi, then Balaji will come. In English, Suryaji will come. So they have decided that Balaji will come. So I have to speak in Hindi now, according to the wishes of the organizer. Dr. Tri Shakti Sundaramanji's speech, I think that should go on. That was full of ideas, full of narrative, and what we have to do, that was also there. Wo sab kuch wahan tha. Lekin main bahut dur se aaya hu aur mujhe bolna chahiye. Isliye mere liye ye samay rakha gaya, mujhe kaha gaya, annatha otherwise he was enough. And I think that we also have an injustice with Dr. Srimati Premananda Kumar ji. On whole topic she can speak also. For 20 minutes, 25 minutes I will speak only. And he will translate. 15 varsh se Narad Jayanti ka program we are celebrating in whole country for last 15 years. So 10 years before, Maharashtra mein ek program tha. I was the speaker there. One very senior journalist, academician also, was the chief guest. Hum ek ghanta bhar pehle thoda chai par aapas mein baithe, baatcheet shuru hua. Unhone kaha ki aap sangha ke log bahut smart hain. I asked him, why are you telling you? उन्होंने कहा आप संघ के लोग बहुत जोरदार हैं. आप हर बात के लिए कोई ना कोई एक पौराणिक सिंबल जो है वो ढूंढ लेते हैं. एक पौराणिक सिंबल आप ढूंढ लेते हैं. अब आज का जमाना, आज का समय, दिस इलेक्ट्रॉनिक मीडिया. अभी उन्होंने कहा कि नारद जी तो एक एक स्थान पर घूमते थे, अभी तो नाराजी इज इन पॉकेट. अभी डिजिटल का जमाना है, वेब का जमाना है, सोशल मीडिया, ऑल दिस इज गोइंग ऑन. एंड यू आर टेलिंग दैट नाराजी वॉज आदि पत्रकार नारद. तो ये आपका एक बहुत बड़ा खोज है. ही सेज टू मी. तो मेरे मन में एक सवाल था, तो मुझे उसी समय एक घटना पुरानी ध्यान में आ गई. பெருமதிப்புக்குரிய டாக்டர் திருமதி பிரேமானந்தகுமார் அவர்களே, மூத்த பத்திரிகையாளர்களே, இன்றைக்கு இந்த அரங்கிலே விருது பெறுவதற்காக வந்திருந்தவர்களே, அதாவது விருது பெற்றிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு கௌரவம் என்பதை விட அவர்களுக்கு வழங்கியதான் இந்த விருது பெருமைப்படுகிறது என்று நான் சொல்வேன். ஆகவே அனைவரையும் வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில ஆங்கிலத்தில் பேசணுமா அல்லது ஹிந்தியில பேசணுமா அப்படின்னு ஒரு ரெண்டு கேள்வி வந்தது. எப்பவுமே இங்க தமிழ்நாட்டில் சுற்றுப்பிரயாணம் வர்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்யுது, எந்த மொழியில பேசுறது அப்படின்னு.
அதனால எந்த மொழியில நான் பேசினாலும் அதை மொழிபெயர்க்கிறதுக்கு இங்க ரெண்டு பேர் தயாரா இருக்கிறாங்க. ஹிந்தியில பேசினா ஒருத்தர் சேர்றதுக்கு இருக்கிறாரு, இங்கிலீஷ்ல பேசினாலும் ஒருத்தர் மொழிபெயர்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைகளை, நாம் செய்து கொண்டிருக்கிற செயல்களை தன்னுடைய கருத்தின் மூலமாக திருவாளர் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் ஆகிய சக்தி சுந்தரராமன் ஐயா அவர்கள் இங்க சொல்லிட்டார். நாம் என்ன இன்னைக்கு செஞ்சு விட்டுக்கிறோம் இந்த சமுதாயத்துல அப்படின்னு. அதே போல திருமதி பிரேமானந்தகுமார் அம்மா அவர்களும் நான் என்ன இங்க பேச வந்ததோ அந்த கருத்தை முழுமையாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டேன், நான் எதுவும் பேசாம இருந்துட முடியாது, அதனால நான் அவசியம் பேசி ஆகணும். 20-25 நிமிடம் நான் இங்க உரையாற்றுவேன். அந்த உரைய தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக நாரதர் ஜெயந்தி நாம் நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுல 10 ஆண்டுகளுக்கு முன்னால மகாராஷ்டிரால நடந்த ஒரு நிகழ்ச்சியில நான் பேச்சாளராக போயிருந்தேன். அதுல மூத்த பத்திரிகையாளர் ஒரு செய்தியாளர் அங்க வந்திருந்தார். அவர் ஒரு விஷயத்த சொன்னார், சங்க மக்கள் அதாவது நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்ஸா ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் சொன்னார் அவரு. நீங்க எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதுக்கு ஒரு புராதனமான ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அதாவது செய்தியாளர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ரொம்ப புராதனமான பழமையான அடையாளம் எது அப்படின்னா நாரதர். அந்த அடையாளத்தை நீங்க எடுத்துக்கிட்டு, அதே போல உலகத்தினுடைய முதல் பத்திரிகையாளர் நாரதர் அப்படின்னு நீங்க அழகா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறீங்க இந்த சமுதாயத்துக்கு, அது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி அப்படிங்கிற செய்தி அவர் சொன்னார் அப்படிங்கறதோட தொடங்கியிருக்காரு. So, मेरे मन में एक प्रश्न आया कि whether नारद was the discovery of RSS, ये हमारा खोज है क्या? Basically, in country, there is a loss of memory. स्वामी विवेकानंद जी जब भारत में वापिस आए आफ्टर दिस सेकेंड टूर टू वेस्टर्न कंट्रीज, पीपल जनरली आस्क हिम व्हाट इज द प्रॉब्लम इन आवर कंट्री, हमारे देश में सबसे बड़ी समस्या क्या है? He always told that that is Atma Vismriti. There's a self disorientation, loss of memory. We have get lost, but we are. He says when there is Atma Vismriti, jab ye Atma Vismriti hota hai, then what happened? Sense of pride goes. Atma Gaurav Shunyata. And when that sense of pride goes, then culture of always cursing itself, Atma Ninda, that Prabhuti came. When there is Atma Vismriti, then there is Atma Gaurav Shunyata, and when Atma Gaurav Shunyata, there is Atma Ninda Prabhuti. And when Atma Ninda came, cursing every time ourselves, then what happened? That confidence goes. Atma Vishwas samapt ho jata. If we want to revive the country, then what we should do, we should get out of this Atma Vismriti, this loss of memory, we should get out of that. இப்ப அப்படின்னா ஒரு கேள்வி வருது அப்படின்னா, நாரதர் ஜெயந்திங்கிறது RSS கண்டுபிடிச்சதா, இல்ல RSS வந்து கண்டுபிடிச்சு தன்னுடைய சிந்தனையாளர் சொன்னது நாரதரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பொதுவாகவே இந்த சமுதாயத்துல ஒரு இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல ஒரு கேள்வி வருது என்னன்னா, ஒரு சமுதாயத்தை கெடுக்க நினைச்சா அதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை இருக்கு. முதல்ல அந்த சமுதாயம் தன்னுடைய பெருமைகளை மறந்துடணும், அதாவது சுய மறதி, ஆத்ம மறதி அப்படின்னு அதுக்கு பேரு. அப்படி தன்னுடைய பெருமைகளை மறக்க ஆரம்பிக்கும் போது, ஆத்ம மறதி ஆகும் போது என்ன ஆகுறதுன்னா, தன்னுடைய கௌரவங்கள், தன்னுடைய பாரம்பரிய பெருமைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அந்த சமுதாயத்துக்கு மறந்து தெரியாமல் போக ஆரம்பிச்சிருது. அதனால என்ன ஆகிறது, தன்னுடைய பெருமையினுடைய அடையாளங்கள் எல்லாம் தெரியாம போக ஆரம்பிச்சதுனால தன்னை தானே இகழ்ந்து கொள்ளக்கூடிய பழக்கம் படர ஆரம்பிச்சிருது. அப்படி தன்னைத்தானே இகழ்ந்து கொள்ளக்கூடிய பழக்கம் வர ஆரம்பிக்கும் போது அந்த சமுதாயத்துக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போகும்போது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சது முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். அதனால ஒரு நாட்டை நாம சீர்திருத்தணும் அல்லது செம்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா, நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை நாம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, பெருமையோட நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது.
में एक सवाल आया कि ये लॉस ऑफ मेमोरी केवल हर फील्ड में है। 1843 में भारत में फर्स्ट भारतीय भाषा का न्यूज़पेपर, फर्स्ट इंडियन लैंग्वेज न्यूज़पेपर दैट वाज स्टार्टेड 1843, दैट वाज इन कोलकाता, उसका नाम था उदंत मार्तंड, नेम वाज उदंत मार्तंड, दैट वाज स्टार्टेड ऑन द डे ऑफ नारद जयंती, वैशाख कृष्ण द्वितीय, इन दैट देयर वाज द पिक्चर ऑफ नारद, ही सेज नारद जी से प्रेरणा लेकर विद द इंस्पिरेशन ऑफ नारद वी आर स्टार्टिंग दिस न्यूज़पेपर। ही इटसेल्फ सेड दैट इज आदि पत्रकार देवऋषि नारद, आदि पत्रकार देवऋषि नारद के रास्ते पर चलकर हम अपने कर्तव्य को पूर्ण करें, इसके लिए उन्होंने भगवान से प्रार्थना की। ही स्टार्टेड द फर्स्ट भारतीय भाषा न्यूज़पेपर That was Udhamsingh Nagar. In 1948, first Bharatiya Bhasha News Agency, Hindustan Samachar was started in Lucknow. Is Hindustan Samachar News Agency, there was a sandesh of governor of Uttar Pradesh, Sarojini Naidu at that time. She was the governor of Uttar Pradesh at that time.